ஆன்லைன் விற்பனையால் பூக்கடைகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பூக்கடை வியாபாரிகள் வேதனை. மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பூக்கள் சாகுபடி பல்வேறு இடங்களில் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஓணம் பண்டிகை தினத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே ஓணம் பண்டிகை பூக்களின் வியாபாரம் துவங்கிவிடும். கோவையை பொறுத்தவரை தொண்டாமுத்தூர், வடிவேலாம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஓணம் பண்டிகைக்கு முக்கியமாக திகழும் செண்டுமல்லி பூக்கள், கோழிக்குண்டை, வாடாமல்லி உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு அண்டை மாவட்டங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். குறிப்பாக கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள மலர் சந்தையில் இருந்து டன் கணக்கில் பூக்கள் ஏற்றுமதி நடைபெறும். கோவை மக்களும் அதிகப்படியானோர் இங்கு வந்துதான் பூக்களை வாங்கிச் செல்வார்கள். இந்நிலையில் ஆன்லைன் விற்பனை, விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் உள்ளிட்ட காரணங்களால் மலர் சந்தையில் பூ வியாபாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பூக்கடை வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கோவை மாவட்ட மலர் வியாபார சங்க பொருளாளர் ஐயப்பன் கூறுகையில், கடந்த 3-4 வருடங்களாகவே ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் மலர் வியாபாரம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை எனவும், கொரோனாவிற்கு பிறகு வியாபாரமே மாறிவிட்டது எனவும் தெரிவித்தார். முன்பெல்லாம் கோவையில் இருந்துதான் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படும் என தெரிவித்த அவர், தற்போது மலர் உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கே சென்று பூக்களை வாங்கிக் கொள்கின்றனர் என்றார். அது மட்டுமின்றி வேலை இழந்த இளைஞர்களும் குழுவாக பூ வியாபாரம் செய்ய துவங்கிவிட்டதாலும், ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை நடைபெறுவதாலும் கடந்த சில வருடங்களாகவே மார்க்கெட் வியாபாரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்றார். 300 டன் வரை பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படும் காலங்களை கடந்து தற்போது 30 டன், 40 டன் செல்வதே சிரமமாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். பேர் ஐயப்பன், கோவை மாவட்ட மலர் வியாபார சங்கத்தோட பொருளாளர். கடந்த 3-4 வருடங்களாகவே ஓணத்தோட வியாபாரம் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாமல் போயிடுச்சு. முதல் காரணம் கொரோனா. கொரோனாவுக்கு அப்படி வந்து வியாபாரத்தோட தன்மையே மாறிப்போச்சு. எப்படின்னா, முதல் வந்து பூமாட்டினா பூமாட் தேடி வந்துட்டுருப்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்தால் கேரளாவுக்கு அனைத்து மாநிலத்துக்கும் பூ போகும். இப்போ அப்படி இல்லை, எங்கே உற்பத்தியாகி கோயம்புத்தூருக்கு வருது அந்த உற்பத்தியாகிற இடத்துக்கே வந்து டைரெக்டாகவே போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க வியாபாரிகள். ரெண்டாவது வந்து இந்த கொரோனா டைமில் வந்து வேலை இழந்த இளைஞர்கள்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் 3-4 பேரில் சேர்ந்து ஒன்றா ஒரு கூட்டு மாதிரி ஆரம்பித்து அவங்க பூ பர்ச்சேஸ் பண்ணி டைரெக்டாகவே கேரளாவுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. திருச்சூர், எர்ணாகுளம் இவங்களுக்கெல்லாம் டைரெக்டாக போகிறாங்க. ரெண்டாவது ஆன்லைன்லேயும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் வந்து பூ மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எப்போ போல் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, அவங்கவுங்க டைரெக்டாக வர வச்சு எல்லா தகவல் தொழில்நுட்ப வந்து எந்த அளவுக்கு கெடுதலுக்கு அந்த அளவுக்கு நன்மையும் இருக்கிறதுனால அந்தந்த மாட்டில் வந்து அவங்க டைரெக்டாகவே மூவ் பண்ணி அந்தந்த விவசாயிகிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி வியாபாரிகளுக்கு போய் விற்றுறதுனால வந்து இங்கே மார்க்கெட் வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாகவே சரியில்லை. தினசரி இப்போ இந்த 19 நேற்று முந்தின ஆரம்பித்தது. அன்றைக்கி மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து குறைந்தபட்சம் ஒரு 150 டன், 200 டன், 300 டன் பூ போயிருக்கும். இப்போ வெறும் 30 டன், 20 டன் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி ஒரு நிலமாது. இப்போ இந்த 3 நாள் அன்றைக்கி 1 நாள் வியாபாரம், இந்த 2 நாளில் வந்து சுத்தமாக வியாபாரமே இல்லை. அதனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓணத்து வியாபாரம் இல்லை. இது வந்து இன்னும் எப்படி இது சரி பண்ணுறேன்னு எங்களுக்கும் தெரில. நாங்கள் வந்து கார்பரேஷனில் கடை எடுத்து வச்சு கொஞ்சம் வியாபாரம் பண்ணிருக்கோம். எங்களுக்காகிற வியாபாரத்தை விட ரோடு சைடு கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறவங்க தான் வியாபாரம் அதிகமாகுது. வழக்கம் போல் பூக்கள்லாம் வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் வந்திருக்கு. ஓணத்துக்கு வந்து செண்டுமல்லி, மஞ்சள் செண்டுமல்லி, ஆரஞ்சு செண்டுமல்லி, வாடாமல்லி, கோழிக்கொண்டை, வெள்ளஜவந்தி, இதுக்கு தான் வந்து அதிகமாக வியாபாரம் ஆகுது. அந்த அதிகமான பூக்கள்லாம் வந்திருக்கு. சராசரியாகவே 100 ரூபா, 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிற பூக்கள்லாம் வந்து இன்றைக்கி வெறும் 20 ரூபா, 30 ரூபா விற்காமல் கீழே கொட்டுறதெல்லாம் இருக்குது. இந்த 3 நாள் வந்து ஓணத்து வியாபாரம் சரியில்லை. இனி 6 நாள் இருக்குது. இன்னும் எப்படின்னு இன்னைக்கு போக போகுதுன்னு தெரியும். எதிர்பார்த்த அளவுக்கு ஓணத்து வியாபாரம் இல்லைங்க.